வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிபிஸ் கேமிங். ஏஷியா கப்கான இந்தியா ஸ்குவாடு வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. என்னோட பிளேயிங் லெவனை பற்றி தான் நான் வந்து உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன். நான் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி என்னோடய இதில் இந்தியா வந்து 11 பேர் விளாண்டாங்கன்னா எப்படி இருக்கணும், நான் வந்து தனியாக ஒரு லிஸ்ட்டு யோசித்து எழுதி வச்சுருக்கேன். அதேமாரி உங்களுக்கு தனியாக உங்களோட பிளேயிங் லெவன் இருக்கும், அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள்தும் என்தும் எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்றத பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏஷியா கப் இந்தியாவோட ரியல் ஸ்குவாடை பார்ப்போம். ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், தீபக் கூடா, தினேஷ் கார்த்திக், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அஸ்வின், சகல், ரவி பிஷ்ணாய், புவனேஸ்வர் குமார், அஸ்தி சிப், ஆவேஷ்கான். இதுதான் வந்து இந்தியாவோட ஏஷியா கப் ஸ்குவாடு. என்னோடய பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் என்ன தான் வந்து ஒரு இப்போ அவருக்கு இன்ஜுரியாக இருந்தாலும் ஓப்பனிங்கில் அவர் தான் சூப்பரான ஒரு பிளேயரு. அவர் வந்து செட்டானால் போதுங்க, ஒரு மேட்சில் செட் ஆகிட்டார்னா போதும், அதுக்கப்புறம் அவர் சூப்பராக ஆடுவார். அது மாதிரி நம்ம நிறைய பேரும் அதை தான் விரும்புகிறாங்க. ரோஹித் சர்மா கூட தான் கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங்கில் ஏஷியா கப்புக்கு போகணும் அப்படின்னு எல்லாரோட ஆசையும் இது. என்னோடய ஒரு இதுவும் அது தான். அதனால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங்காக நான் வந்து என்னோடய லெவனில் வச்சுருக்கேன். இந்த தேர்டு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். விராட் கோலி என்ன தான் வந்து இப்போ ஃபார்மில் இல்லைனாலும் அவருக்கான ஒரு பொசிஷன்னா அது தேர்டு பொசிஷன் தான். எதுலேயுமே வந்து சூப்பராக விளாடுவார் அவர். ஒரு டைம் அதே தான் நான் கேஎல் ராகுலுக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு டைம் ஃபார்முக்கு வந்தார்னா போதும், கண்டிப்பாக தேர்ட் பொசிஷனில் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவார். ஏஷியா கப்பில் கண்டிப்பாக சூப்பராக விளாடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அதனால் தேர்டு டவுன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விராட் கோலி தான் என்னோடய பிளேயிங் லெவனில் இருக்கும். ஃபோர்த்து டவுனில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் வந்து சூப்பரான ஒரு பிளேயரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டு ஒரு மேட்சுங்க, அதில் கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஆனால் 12 ரன் தோற்றுருப்பாங்க அந்த மேட்ச்சில். அது என்ன மேட்ச்ன்றது வந்து எனக்கு மறந்து போச்சு, ஆனால் அது சூப்பரான மேட்ச்சு. சூரியகுமார் யாதவ் 120 ரன்கள் கிட்டே அடித்தார் அந்த மேட்ச்சு. உங்களுக்கு அது என்ன மேட்ச்சுன்னு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதனாலே வந்து அந்த பொசிஷனில் அவர் தான் விளையாடணுன்றது வந்து எல்லாரோட ஒரு கருத்தும். மெயினாக வந்து எனக்கு வந்து அவர் ஃபோர்த்து டவுனில் வந்து கண்டிப்பாக வரணுன்றது என்னோட ஒரு கருத்து. அதனால் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்து ஓப்பனிங் விராட் கோலி, கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா எல்லாரும் அவுட் ஆனாலும் மேட்சை வந்து இவர் கண்டிப்பாக கொண்டு போவார். ஏன்னா இவருக்கு அப்புறமே வந்து தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் இருந்தாலும் இவர் கண்டிப்பாக மேட்சை ஓரளவுக்கு கொண்டு போவார், மேட்சை வந்து நல்லா கொண்டு போவார். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இவர் ஸ்குவாடில் இருந்தே ஆகணும். அதான் ஃபோர்த்து டவுன் வந்து இவருக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னா வந்து சொல்லணும். ஃபிஃப்த்து டவுனில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு, இவன் என்னடா ஸ்குவாடை கொடுத்துருக்கிறத அப்படியே சொல்கிறானே அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. இது உண்மையில் இந்த பிளேஸ்லலாம் நான் சொல்கிற பிளேஸ்லாம் இருந்தால் உண்மையிலே நல்லா இருக்கும். அதில் ஃபிஃப்த்தில் நான் வந்து ரிஷப் பண்ணிட்டு கண்டிப்பாக போடுவேன். ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சூப்பரான ஒரு பிளேயரு. ஃபிஃப்த்து டவுனில் வந்து இவர் இறங்கியே ஆகணும். ஃபிஃப்த்து டவுனில் இறங்கி இவரும் ஹர்திக் பாண்டியாவுமே அடித்து ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. அதனாலேயே வந்து இவருக்கு கண்டிப்பாக ஃபிஃப்த்து டவுன் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் சிக்ஸ்த்து டவுன் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு பெஸ்ட் ஃபினிஷர். இவரும் தினேஷ் கார்த்திக்கும் சூப்பரான ஃபினிஷர்ஸு. கண்டிப்பாக இவரை வந்து சிக்ஸ்த்து இல்லைன்னா செவன்த்து ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டாகணும். பட் ஆனால் மெயினாக தினேஷ் கார்த்திக் எனக்கு தெரிஞ்சவதி கடைசியில் போட்டால் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதனால் சிக்ஸ்த்து டவுனில் நான் வந்து ஹர்திக் பாண்டியா, செவன்த்து டவுனில் தினேஷ் கார்த்திக். செவன்த்து டவுனில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவர் என்ன அந்த 16-20 ஓவரில் கண்டிப்பாக நல்லா இன்னும் டீமுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பார். முக்கியமாக வந்து சில மேட்ச்சு ரொம்பவே லோயஸ்ட்டாக போனால் கூட, ரொம்பவே லோயஸ்டான ரன்ஸ் வந்தால் கூட அந்த டைமில் இவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அதனால தான் இவர் வந்து செவன்த்து. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா தீபக் சகர் நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா தீபக் சகர் என்ன தான் வந்து அவருக்கு இப்போ இன்ஜுரி இருந்தாலும் என்ன தான் வந்து அவர் 6 விளாட்லனாவும் அவர் கண்டிப்பாக என்னோடய பிளேயிங் லெவலில் இருப்பார். ஒன் ஆஃப் த சூப்பர் பவுலரு. சிஎஸ்கேக்கு நிறைய டைம் ஒரு யூஸ்ஃபுல் சூப்பரான பவுலராக இருந்திருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்தியா டீமுக்கும் இவர் கண்டிப்பாக ஒரு முக்கியமான பவுலரு. அதனால் நான் இவரை கண்டிப்பாக எடுப்பேன்.
அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் வந்து இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பவுலரு. அவர்னாலே கண்டிப்பாக விக்கெட்ஸ்லாம் விழும், முக்கியமாக இந்த பெரிய டீம்ஸான இங்கிலாண்டு இவங்கக்கிட்டலாம் நம்ம ஆடும்போது. முக்கியமாக T20 வேர்ல்ட் கப் மாதிரி டோர்னமெண்ட்லாம் கண்டிப்பாக இவர் தேவை, அதனால் கண்டிப்பாக இவரையும் வந்து யாருமே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவேஷ்கான். ஆவேஷ்கானும் உண்மையிலே சூப்பரான பவுலர். இவருக்கு அப்புறம் ஜடேஜானா வந்து என்னோடய ஸ்குவாடில் வந்து எடுப்பேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஜடேஜா. ஜடேஜா வந்து ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டரு, முக்கியமாக இந்த கேச்சஸ்க்கெலாம் அவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அண்டு பேட்டிங் பவுலிங்குமே ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டராக அவரோட பெஸ்ட்டை கொடுப்பார். அண்ட் இதுதான் வந்து என்னோட ஸ்குவாடு. இதில் எனக்கு தெரிஞ்ச வரை நான் 7 பேட்ஸ்மேன் 4 பவுலர்ஸு தான் வந்து நான் எடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். மேபி ரிஷப் பண்ட்டுக்கு பார்த்தா நான் வந்து அஸ்தீப் சிங்கை கண்டிப்பாக ட்ரைவ் எடுப்பேன். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல் சப்போஸ் இல்லைன்னா சப்போஸ் அவருக்கு பார்த்தா இஷான் கிஷன் கண்டிப்பாக ஒரு சூப்பரான சூட்டபிள் ஓப்பனிங்காக இருப்பார். அதே மாதிரி விராட் கோலிக்கு பார்த்தா சப்போஸ் இல்லைன்னா நான் சொல்கிறேன் அவருக்கு பார்த்தா நம்ம தீபக் கூடா உண்மையிலே ஒரு சூப்பரான பிளேயராக இருப்பார் தேர்டு பொசிஷனில். அதேமாதிரி சஞ்சு சாம்சன் என்னை பொறுத்த வரையும் ஃபோர்த்து பொசிஷனில் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனாக இருப்பார். இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எப்போ வீடியோ போட்டாலும் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபை ஆகும். அப்புறம் உங்களோட பிளேயிங் லெவனை தயவு செஞ்சு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.